மச்சான். என்னடா என்னையாண்டா எழுப்பி கூட்டினு வர, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? இருறா மச்சான், வால் வரப்படுறோம். எங்கடா சம்மடி வாங்குவ பாரு மச்சான். சும்மா சொன்னேன்டா, கோச்சிக்காதடா. பின்ன நீயும் எவ்வளோ நாள் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்ப? எப்போ சொல்கிற? இன்னும் ரெண்டு நாளில் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஏன் இன்னைக்கு சொல்கிறது? இல்லைடா, 13/6/2019 அன்னைக்கு சொல்லணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். அது என்னடா 13/6/2019? 13/6 கூட்டினா 19 செம்மையாக இருக்குல்ல? அதான்டா மச்சம் மச்சம் வாழ் வரப்படுற. டேய், ஒரு வாட்டி தான் ஏமாற்ற முடியும். சத்தியமாக வரடா, திரும்பி போடுறா. ஒன்னாலே என் காதல் கண்டே நன்றே, போகாதே வா முன்னே உன்னால் நானே, கொல்லாதே என் நண்பே பூர்வாழ்பூவே, தள்ளாதே ஒன்னுள்ளே காதல் தீரே. குடும்பத்தை காப்பாத்த முடியும்? உங்க அப்பா வேற புலம்பிக்கிட்டு இருக்காரு, பையன் ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிட்டுருக்கான்னு. என்னடா பிரபா இது? இல்லைண்ணா, மேலே தான் படிக்கலான் இருக்கேன். அது புரியுதுடா, வேலை வெட்டிக்கு போயிட்டு கூட தான் மேலே படிக்க முடியும். அப்படி இல்லைண்ணா, உங்களுக்கு என்ன, நீங்கள் சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்லேயே எதுனா நல்லது கிட்டே இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. இதுவே நான் இன்னத்தில் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்லேயே எதனா ஃபங்க்ஷன் இருந்தாலும் லீவ் கேட்டு அவங்க எதுனா போய் கை கட்டி நிற்கணும், செட் ஆகாதுண்ணா. அது புரியுதுடா பிரபா. அதுவும் நான் விவசாயத்தை பற்றி தானே படிக்கலான் இருக்கேன். நீ போடா, யாராச்சும் கேட்டான்னு வச்சுக்கேன், என்கிட்ட வந்து சொல்லு. சரியா? சரி, வரேண்ணா. பார்த்து போயிட்டு வா.
வாடா. எப்படி சம மாசா பேசுனா? நீ ஊர்ல எல்லார்கிட்டயும் மாசா தாண்டா பேசுற, ஆனா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறியடா. நாளைக்கு தானே 13, எப்படி பேசுற பாரு மாசா. ஆனா நீ மட்டும் வந்துடாதரா. நான் ஏன் வரக்கூடாது? நீ வந்தா எதுவுமே பேச முடியலடா. நான் தனியா பொண்ணுல சமையா பேசிடுவேன். எதுக்கு? அடுத்த நாள் வந்து பொண்ணு ஒத்துக்குச்சு ஏமாத்தலன்னு தானே பாக்குறேன்.